கேரளாவின் பல பகுதிகளில் கனமழை நீடிப்பதால் பத்தனம்திட்டா மற்றும் இடுக்கி மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவின் பல பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த இரு தினங்களுக்கு முன்பு திருவனந்தபுரம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்ததால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. தொடர்ந்து மழை நீடிப்பதால் பத்தனம்திட்டா இடுக்கி மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வானிலை எச்சரிக்கையை அடுத்து கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் மாநில கட்டுப்பாட்டு அறை சார்பாக குழுவினரை நியமித்துள்ளதாகவும் தொற்றுநோய் தடுப்பு ஒருங்கிணைப்பு மருத்துவமனை சேவைகள் மருந்து கிடைப்பதை உறுதி செய்வது போன்றவற்றை இந்த குழுவினர்கள் நிர்வகிப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புகார் எண்களையும் அறிவித்துள்ள கேரள அரசு கனமழையால் பல்வேறு சம்பவங்களில் 4 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளது.